ஹாய் மதுரை மக்களே பசி வந்த பிள்ளை ருசி எரியாதுன்னு வாங்க ஆனால் நாங்கள் பசிச்சாலும் ருசியாக தான் சாப்பிடணும்னு நாங்கள் தேடி போன கடை தான் மாமதுரை பிபிக்யூ இவங்க கடையில் நிறைய ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் இந்த கடைக்கு தேடி போன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸ்டஃப்டு பானிபூரிங்க பானிபூரிக்குள்ள இத்தனை நாள் வெறும் உருளைக்கிழங்க வச்சே சாப்பிட்டு வந்தோம் நமக்கு அதுக்குள்ளே சிக்கன் ஸ்டஃப்டு பானிபூரி அப்படின்னு சொல்கிறதுலேயே நான் கெச்சு வருது இல்லையா போன போனேமே அந்த பானிபூரி செட் ஆர்டர் போட்டுட்டு அந்த அண்ணன் அதை எப்படி செய்தாருன்னு பார்க்க போயிட்டோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க மொதல் அந்த சிக்கனை நல்லா அந்த ஃபயரில் காமிச்சு அது மேலே மசாலாஸ்லாம் அப்ளை பண்ணி சும்மா ஃபயரோடு அதை நல்லா குக் பண்ண விட்டு பறவு அதை எடுத்து நல்லா பிச்சு போட்டு மிக்சியில் லைட்டாக ஒரு நாலு இழி இழுத்து அதுக்கப்புறமா அந்த பானி அந்த சிக்கனெல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கேரட்டெல்லாம் மேலே போட்டு அழகாக தூவி விட்டு கூடவே இன்னும் கொஞ்சம் அவங்களோட ஃபேவரட் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி கடைசியாக அந்த பானி எடுத்து அப்படியே அந்த பூரியில் அழகாக ஊற்றி விட்டு எங்கள் கையில் இந்தாப்பா இதான் சிக்கன் ஸ்டப்டு பானிபூரி அப்படின்னு அவர் கொடுத்தாரு பாருங்க அதை எடுத்து அப்படியே வாயில போட்டப்ப வேற லெவலாக இருந்துச்சுங்க ஆக்சுவலாக இந்த சிக்கன் ஸ்டப்டு பானிபூரி வேற எங்கேயாவது இருக்கான்னு எனக்கு தெரியலங்க ஆனால் இங்க நான் சாப்பிட்டது நிஜமாவே அல்டிமேட்டாக இருந்தது அண்ட் இது கூடவே நாங்க சிக்கன் பிபிக்யூ கே ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுல ஆறு பீஸ் இருந்துச்சு அப்படியே ஒரு வாய் பிச்சு அந்த மயனேஸ்ல டிப் அடிச்சு வாயில போட்டனு வச்சுக்கோங்க ஆஹா வேற லெவலு பேச்சுக்காக சொல்லல நிஜமாவே அது ரொம்ப ஜூசியா நல்ல ஃப்ளேவர்லாம் ஏறி சூப்பரா இருந்தது ஸோ கண்டிப்பா இந்த கடைக்கு வந்தீங்கன்னா இது ரெண்டையும் நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணுங்க அண்ட் நாங்கள் போகிற டைமில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபரும் லான்ச் பண்ணுறதா இருந்தாரு அது என்ன அப்படின்னா நம்ம நியூ இயர்லேருந்து அந்த கடையில் பிரியாணி காம்போ அறிமுகப்படுத்துகிறாங்களா நண்பர்களே ஆக்சுவலாக அந்த காம்போவில் என்னென்னலாம் இருக்குன்னா ஒரு ஸ்பெஷல் பாஸ்மதி சிக்கன் பிரியாணி மீன் பொட்டு தால்ச்சா வெங்காய பச்சடி பைனாப்பிள் கேசரி அப்புறம் கூடவே ஒரு முட்டை இதெல்லாம் சேர்ந்து அந்த காம்போவில் இருக்கான் அதுவும் இதெல்லாம் சேர்த்து எவ்வளோக்கு தராங்கன்னு நினைக்கிறீங்க வெறும் நூறுரூவா தானா சோ நியூ இயர்க்கு அப்புறம் யாராவது இங்க இந்த கடையில இதையும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் இல்லாம நாங்கள் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் எப்படினா இவ்ளோ டேஸ்டா செய்றீங்கன்னு கேட்டதுக்கு அந்த ஒரு வார்த்தை சொன்னாரு இது எல்லாமே எங்க ஹோம்மேட் மசாலாஸ் அதனாலதான் இது இவ்ளோ டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னாரு சோ ஆக மொத்தம் இந்த கடையில நீங்க சாப்பிட்றீங்கன்னா கைப்பக்குவம் கையை நக்குவங்கிற அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டா இருக்கும் இந்த கடை எக்ஸாக்ட்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கே நகர் சுந்தரம் பார்க்குக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும் இல்லையா அதுக்குள்ள லொக்கேட் ஆயிருக்கு சோ கண்டிப்பா நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த கடைக்கு ஒரு போட்டு போட்டுவாங்க அடுத்த சுவைப்போம் சந்திப்போம்ல சந்திக்கிறேன் பாய்